அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் ப்ளஸ் வந்து ஒரு சமையல் டிஷ் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். நாங்கள் வந்து கும்பாபிஷேகத்துக்கு கிளம்பிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான டிஷ் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் கும்பாபிஷேகத்துக்கு போகக்குள்ளே ஃபோட்டோஸ் எடுக்கல, வந்து தான் எடுத்தோம். ஆட் பண்ணுறேன். ஹாய் ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வஷ்ணி ஹோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹெல்த்தியானது தாங்க. நம்ம ஸ்ப்ரவுட் வந்து ரெடியாகிறதுக்காக வந்து பச்சை பயிர் ஊற வச்சுருந்தோம். அந்த பச்சை பயிர் வந்து ஸ்ப்ரவுட்டுக்கு ஓவர் பேலன்ஸ் இருந்துச்சு. சரி, ஒரு மார்னிங்கும் ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்த்தியானதாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை அரைச்சி தோசை மாவில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பயிர் எடுத்து வச்சுருக்கேன். இது ரிச் ப்ரோட்டீன் கூட, அதனால் நமக்கு நிறையா ஃபைபர் கண்டென்ட்டும் ப்ரோட்டீனும் இருக்கிறதால இது தாராளமாக மார்னிங் எடுத்தால் ஃபில்லிங்காக இருக்கும். அந்த பச்சை பயிரில் ப்ளஸ் காஞ்ச மிளகாய், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக ஜீரகம், உப்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக. இதுக்கிடையில் பாப்பா ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டுருக்கான்னு சொல்லிட்டு சாதம் ஒலை கொதிச்சுட்டு இருந்தது, ரைஸ் போடுறேன். இந்த கையில் ஃபோன் இருக்கிறதால அப்படி போடுறேன், இல்லைன்னா வந்து நான் எடுத்து தான் போடுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து அரைச்சி வச்சிருந்த இட்லி மாவில் இந்த பேட்டரை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு இட்லி பானையில் இட்லி ஊற்றி வச்சுக்கலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட, உடம்புக்கு வந்து கூலிங் தரும். அதனால் இது மார்னிங் எடுக்கும் பொழுது நமக்கு வந்து சீக்கிரம் பசி எடுக்காமல் வெயிட் லாஸ்க்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்கும். இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்து வச்சிடலாம். இட்லிக்கு வந்து நீங்கள் கார சட்னி, தேங்காய் சட்னி எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் சட்னி வச்சுட்டு கோவில் கும்பாபிஷேகத்துக்காக கிளம்பிட்டுருக்கோம் டியர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருந்துச்சு, யாகம் இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இந்த கலசம் வந்து திருப்பி கோவிலை சுற்றி வந்து மேலே போகிறது, அதனால் வந்து கலசம் எடுத்துகிட்டு இருக்கும்போதே அந்த ஐலங்கு வந்து சாமி வந்துருச்சு. இது வரைக்கும் நான் வந்து மற்றவங்க சாமி அடி தான் பார்த்தேன், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐல் வந்து சாமி வந்து அந்த கலசத்தோடு இங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் யாராவது அப்படி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுதான் ஐலுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சாமி வந்து அவங்க தாக ஆவேசமாக இருக்கிறத ஃபஸ்ட் டைமாக பார்த்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கலசம் வந்து பூஜைக்கு முடிஞ்சிட்டு அவங்க போகும்போது அங்கே மூணு பேர் இருப்பாங்க. மூணு பேர் ஒருத்தவங்களுக்கு தான் வந்து கலசம் மேலே தண்ணி ஊற்றுவாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி சாமி வந்துச்சு. வெயில் கூட ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வெயில் கூட பாராமல் எல்லாருமே வந்து அந்த கும்பாபிஷேகம் கலசத்தில் ஊற்றுற தண்ணிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை பாருங்கள், அவங்களுக்கு தெரியும், அங்கே போயிட்டே இருக்காங்க பாருங்கள், ஒருத்தவங்க மட்டும் தனியாக வேகமாக. நிறைய பேருக்கு சாமி வந்துச்சு, அங்கே நின்று இருந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து சாமி வந்துச்சு. நான் வந்து 2 இயர்ஸாக வீடியோ போட்டுட்ருக்கேன். இது வரைக்கும் தெரிஞ்சவங்க மட்டும்தான் கமெண்ட் பண்ணுவாங்க, மற்றவங்க யாரும் கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ப்ளீஸ் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்ப்பீங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு இந்த வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். கண்டிப்பாக பார்க்கலாம், எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு சொல்லிவிட்டு நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன். இந்த கலச தண்ணி வந்து கோவிலை சுற்றி வந்து மேலே அந்த கலசத்து மேலே ஊற்றினதுக்கப்புறம் அந்த கலச தண்ணி வந்து அந்த பேரலில் கலந்து அந்த மக்களுக்கு எல்லாருக்கும் தெளிக்கிறாங்க. அவ்வளோதான் டியர்ஸ், நாங்கள் அந்த சாமி பார்த்துட்டு திருப்தியாக வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். இது வரைக்கும் நீங்கள் வச்சுனே ஹோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டியர்ஸ். நீங்கள் வந்து லைக் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மோட்டிவேஷனெல்லாம் அடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தாங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் டியர்ஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. தேங்க்யூ டியர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த க்ரீன் கிராம்ஸோடைய இட்லி வந்து நிறைய பேருக்கு தேவைப்படும். தேவைப்படும்போது வெயிட் லாஸ்க்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரிச் ப்ரோட்டீன் கூட, ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாடி ஹீட் ரெடியூஸ் ஆகி உங்களுக்கு கூலிங் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.